ராமசாமி கல்யாணத்துக்கு சின்னசாமி போனா, சின்னசாமி கல்யாணத்துக்கு ராமசாமி வந்தா, ராமசாமி செத்ததுக்கு சின்னசாமி போனானே, சின்னசாமி சாகும்போது ராமசாமி ஏன் வரல? இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. நல்லா தானே இருந்தீங்க புறப்படும் போது. என்னங்க அவர் கேட்டதுக்கெல்லாம் கேக்கீங்க? நான் தங்கச்சிட்டே ஒரு கேள்வி கேக்குறேன். எம்மா ரசம் வைக்கிறேன். ரசம்? ஆமா. சரி, பூண்டு போட்டு வச்சா அது என்ன ரசம்? பூண்டு ரசம். பருப்பு போட்டு வச்சா அது என்ன ரசம்? பருப்பு ரசம். பருப்பு. சரி, மைசூர் ரசம்? பெண்கள் அவங்க வயச உண்மையா சொன்னதும், ஆம்பளை அவன் சம்பளத்தை உண்மையா சொன்னதும் சரித்திரமே கிடையாது. ஒன்னு, ரெண்டாவது நன்மையே செய்வோமா. நீங்க நன்மை செஞ்சதுனாலதான் மாமியார் மேல போயிட்டாங்க. என் மாமியார் உண்மை. இப்ப யதார்த்தத்தை பேசினா, சகோதரி ஆரம்பிச்ச உடனே சொன்னாங்க பாருங்க, சட்டை போட்டு பிரமாதமா இருக்கு. பக்கத்துல இருந்தீங்கன்னா நான் நல்லா இருப்பேன்னு சொன்னா, நடுவர்களை நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க. என்ன சொன்னேன்? அப்படின்னா சொன்னேன், இப்பயே புரிஞ்சு வச்சா. இது மட்டும் இல்ல, இந்த சட்டைய என் வீட்டுக்காரம்மா துவச்சு அயன் பண்ணி நீங்க இதை போட்டுவாங்கன்னு சொன்னாங்களா? சொன்னாரா? அப்ப நீங்க சொல்லல, நீங்க சொல்ல மாட்டீங்க. நீங்க துவைச்சாதான் நீங்க சொல்லுவீங்க. துவைக்கிறதுனால நாங்க தானே, எங்களுக்கு தானே வாஷிங் மிஷினே கண்டுபிடிச்சிருக்கேன். நடுவுறவர்களே, இந்த சட்டையை நான் தான் துவைச்சேன், இந்த பேண்ட்டு நான் தான் துவைச்சேன், இதை நான் தான் தேய்ச்சேன், என் பொண்டாட்டி சேலையும் நான் தான் துவைச்சேன். இதுல என்ன வைக்கும்? சரி, யதார்த்தத்தை பேசுவோம். இப்ப நான் என்ன சொன்னேன், குடும்பத்துல மகிழ்ச்சி இல்லைன்னு சொன்னே தவிர, குடும்பமே வேண்டாம் சொன்னா என்னமோ, எங்களை எங்க கோயில விட்டுட்டு போயிருங்க, இவங்களை எல்லாம் அங்க கூட்டு போயிருங்கன்னு சொல்றீங்கல்ல. ரைட், கோயிலுக்கு தானே பேச வந்திருக்கோம், குடும்பத்துல மகிழ்ச்சி தானே. வெறும் பொண்ணத்தை கொடுத்து அனுப்பிச்சு விடுங்க, மகிழ்ச்சி எப்படி இருக்குன்னு பாப்போம். வீட்டுக்குள்ள நுழைய முடியுமா? இவ்வளவு எதுக்கு நீங்களே போறீங்க? சரி, போன உடனே அங்க இருந்து எங்க மதுரை வர்றாங்க. வந்த உடனே என்ன கேட்பாங்க? என்னையா, என்ன சாப்பிட்டீங்க, மாத்திரை போட்டீங்களா, மருந்து போட்டீங்களான்னு கேட்பாங்க. அஞ்சு மணிக்கு போனீங்கல்ல, நாலு மணிக்கு வந்திருக்கீங்கல்ல, எவ்வளவு கொடுத்தாங்க கேப்பாங்கல்ல. நீங்க குடுக்கலைன்னு சொல்லுங்க, மகிழ்ச்சி எங்கிட்டு கூடி போகுதுன்னு பாப்போம். நடுவர்வர்களே, யதார்த்தம் அதுதான். இல்லாத இல்லாலும் வேண்டாம், ஈன்றெடுத்த தாய் வேண்டாம், செல்லாத அவன் வாயின் சொல்லுங்க. துட்டு இருந்தாதான் மரியாதை. ஒன்னாம் தேதி ஆச்சுன்னா கிடைக்கிற மரியாதை இருக்கு. அத்தான் வாங்கத்தான், அத்தான் வாங்கத்தான், அத்தான் வாங்கத்தான். எதுக்கு சம்பளத்தை வர வாங்கத்தான்? வேற என்ன? அத்தான் பூஸ்ட் வேணுமா தான், போனிட்டா வேணுமா தான், ஆர்லிக்ஸ் வேணுமா தான், ஓவல் வேணுமா தான், என்ன வேணாலும் கேளுங்க தான், என்ன வேணாலும் கேளுங்க தான், என்ன என்ன அண்ணன் வேணாலும் கேளுங்க தான். இப்ப ஒன்னாம் தேதி, முப்பதாம் தேதி ஆச்சுன்னு வச்சுக்கிருக்க, உமா மகேஸ்வரின்னு பேர் இருக்கு. உமி அப்படின்னு சுருக்கி கூச்சி எல்லாமா கூப்பிடுவாரு. என்ன உமி தவிர்ட்டு என்ன காபி? ஆமா காபி, நீ கெட்ட கெட்டுக்கு போயா. நடுவில் ஒன்னாம் தேதி இருக்கின்ற மரியாதை 30 வரைக்கும் இருந்துச்சுன்னா எனக்கு குடும்பத்துல மனைவியால் மகிழ்ச்சின்னு சொல்லுவேன். இருக்கா? நடுவர்களே, இருக்கிறதுக்குள்ள இருக்கிறதுனால இருக்கணும்னு அவசியம் இல்ல, இருக்கிறதுக்குள்ள இல்லாததுனால அது இல்லைன்னு அவசியம் இல்ல. இப்ப இருக்கிறதுக்குள்ள இருக்கா இல்லையா? இல்ல, இப்ப நீங்க வந்ததுல இருந்தே ஒரு மார்க்கமா இருக்கிறீங்களே, புறப்படும் போது நல்லா தானே புறப்பட்டீங்க. இல்ல, திருநெல்வேலி காரங்கன்னா ஆள பிடிக்கணும்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு இந்த அண்ணாச்சி பிடிச்சா அடுத்த நிகழ்ச்சி கிடைக்கும் நான் நினைச்சா அரை கிலோ திருநெல்வேலி அல்வா வாங்கி கொடுப்பேன். இந்த விளந்த ஆதாரம் பண்ற மாதிரி இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், பின்னாடி லைட்ட கைய தூக்கினா போதும், அருவா தன்னால வந்து நின்று நடுவர்களே, இருக்கிறதுக்குள்ள இருக்கிறதுனால இருக்கணும்னு அவசியம்.
தெரியுமா? மீன் எங்க இருக்கு? தண்ணிக்குள்ள எனக்கும் தெரியும். ஆனா அது எந்த இடத்துல இருக்குங்கிறது என்னுடைய கேள்வி. நிம்மதி நிம்மதி நிம்மதிங்களே, வரம் கேட்க வேண்டிய இடம் கோயில், ஆனா அதை வாங்கிட்டு வர வேண்டிய இடம் குடும்பம்யா. அதுல அழகு இப்ப நான் கேக்குறேன், இந்த 15 to 25 வயசு வரைக்கும் லேசா முடி முளைச்சிருக்கிறவங்க கிட்ட போய் டே தங்கம் ஏகாம்பரேஸ்வரர் போய் கும்பிட்டு வாடா, காமாட்சிமனை கும்பிட்டு வாடான்னா அவன் அதுக்கெல்லாம் வரமாட்டான். அட்டகாசமா பைபாஸ் ரோட மண்டையிலே போட்டு வச்சுட்டு வாரான்னா எதுக்கு வரான்? அம்பாளை பார்த்த மாதிரி ஆச்சு, நம்மளை பார்த்த மாதிரி ஆச்சு, மேட்ரு முடிஞ்சு வச்சா. அத்தான் இது பொம்பளை புள்ளல் போறான், சுடிதாரு மஸ்தானி பட்டியாலா எத்தனை விதமான ட்ரெஸ்ஸுகள்லாம் திருவிழாக்கு எடுத்துட்டு போட்டுட்டு வர்றது சிவனை பார்க்கறதுக்கு மட்டுமா? சிவனை பார்த்தாலே ஆச்சு, அவனை பார்த்தாலே ஆச்சு. வாழ்க்கையினுடைய சூட்சமமே தெரியலையே. நான் கேட்கிறேன், இவரு கல்யாணம் பண்ணுவாரோ, இவரு பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாரோ, பேரன் கூப்பிடுவானோ? ஆனந்த அபுருசாமி அண்ணமெல்லாம் மகிழ்ச்சி அடைவாராம். ஆனா கேக்குறவங்க அப்புறம் கல்யாணம் பண்ணாதீங்க, குடும்பத்துக்குள்ளேயே வந்துடாதியே, நிம்மதினு சிவன் திருவடியிலே கிடைங்கன்னு நான் கேட்க, நெத்தி நிறைய மூணு பட்டையும் கழுத்துல ருத்ராட்ச கொட்டையும் திருவாடும் ஏந்திக்கிட்டு திருவாடு போக வேண்டி தானே? யாரு வேண்டானா? காதல்னு ஒரு வார்த்தை இருக்கு பாருங்களேன், அது குடுக்கிற சுகம், அது குடுக்கிற இன்பம். இத்தனை வயசுலயும் குழந்தையா சேலைக்கு துவச்சு போட்டிருக்கீங்களே, உங்களை இல்லையா பாராட்டணும். இந்த எட்டி எட்டி பாத்துட்டு இந்த அம்மா ஜோதி எனக்கு அப்பது எந்த சந்தோஷம் என்னன்னு கேக்கல. பொண்டாட்டிய சொன்னா எவ்வளவு சந்தோஷமோ, குழந்தையால சொன்னா அதை விட சந்தோஷம். மச்சி நிச்சி வர்ற நேரம் மண்மணக்குது, மனசுக்குள்ள பஞ்ச வர்ண கிளி பறக்குது, தண்ணி ஊத்துறா பஞ்ச தண்ணி ஊத்துறா, மாமங்கார மனசு பார்த்து வெண்ணி ஊத்துறா. காஃபி ஊத்தியாச்சா? பாதியில சைக்கிள் கேப்ல ஏரோப்ளேன் ஓட்டுறியா? எந்த ஊருக்கு போனாலும் நம்ம பேசும்போது தான் காஃபி கரெக்டா வரும். நடுவர்களை யோசிச்சு பாருங்களேன், இந்த மனைவி கிட்ட வந்ததுனால நச்சு 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 நச்சுன்னு அடிக்கலாம். 1st குடுக்கற மரியாதை, 30th குடுக்கலாம். நான் கேட்க, 1st வாங்குற உங்க சம்பளத்தை உங்களுக்கு பெத்து போட்ட பிள்ளைகளை வளர்க்கறதுக்காக செலவழிக்கலாம், இல்ல அவ பேர்ல தனியா சுவிட்ச் பேங்க்ல கொண்டு போய் போட்டுட்டு இருக்கலாம்? யோசிக்கணும்ல. ஆமா, நாங்க என்னமோ தனியா எங்க அப்பா வீட்டுக்கும் ஆதா வீட்டுக்கும் அனுப்புற மாதிரியும், உங்க பணத்தை வச்சுக்கிட்டு 30th வந்தா சல்லு புள்ளுன்னு விழுதாங்கமே. நீங்க மட்டும் என்னையா, தினசரி காலையில எந்திரிச்சதுல இருந்து உங்களுக்கு வர்ற டென்ஷன்ல எத்தனை தட்டு அதட்டுதீங்க? காலையில கலெக்டர் மாதிரி பேப்பரும் கை மாறிப்பீங்க. நாங்க காஃபியை கொண்டு வந்து கொடுக்கணும், அந்த காஃபியை நீங்க குடிச்சிட்டு ஒரு வார்த்தை நல்லா இருக்குன்னு சொல்ல மாட்டேங்கன்னு எதிர்பார்த்து நாங்க காத்திருப்போம். ஆனா எத்தனை பேர் அதை சொல்லுவீங்க? எங்க வீட்டுக்காரலாம் கரெக்ட்டா சொல்லுவாரு. நான் சொல்லுவேனே. அப்படியா? அம்மா, நான் எப்படி சொல்லுவீங்க? காபி நல்லா இருக்கும்ல. அப்படி சொல்ல கூடாது. எங்க வீட்டுக்காரருக்கு நான் காபி கொண்டு போய் டெய்லி கொடுப்பேன். கொடுத்துட்டு பக்கத்துல நீ போய் என்ன சொல்றான்னு பக்கத்துக்கு அன்னைக்கு இப்படி பாப்பாரு, என்னத்தான் காபி நல்லா இருந்தா, அதுக்கு என்னடி தங்கம் சூப்பரா இருந்தது, என்ன கொஞ்சம் டிகாஷன் ஊத்தி, இன்னும் கொஞ்சம் பால் ஊத்தி, இன்னும் கொஞ்சம் சர்க்கரையை போட்டிருந்தா கவனிச்சுக்கோங்க. சிரிச்சுக்கிட்டு வந்தாரு அவர், நம்மகிட்ட என்ன எதையோ மறைக்காருன்னு அர்த்தம், போய் பேசுறாரு ஏதோ நினைக்காரு. அதே சமயத்துல சிடு சிடுனு வந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், நம்மள்ட்ட எதையா தப்ப கண்டுபிடிச்சிருக்காருன்னு அர்த்தம். இந்த ரெண்டு இருக்கு, இந்த ரெண்டு இல்லாம பிள்ளைகள பார்த்தோன்னா அவிச்சியத்தை கட்டிபிடிச்சி போட்டு வர்றாரு பாத்தீங்களா, அப்பதான் மனுஷன் மனுஷனா இருக்காருன்னு அர்த்தம். இதுக்கு என்ன தெரியுமா, இது எதை வச்சு கண்டுபிடிக்கலாம் தெரியுமா? எம கண்ண மூடி மூடி திறக்கல, அதை பார்த்து கண்டுபிடிக்கலாம். கண்ணை பார்த்து கண்டுபிடிச்சிருக்க, மூடி திறந்த இமை இரண்டும் பார்ப்பார் என்றது முந்தானை.
சொன்ன மாதிரி நாளு கிழமை கிருத்திகர் அந்த கிழமை இந்த கிழமை பிள்ளை குடும்பம் புருஷன் கல்யாணம் கல்யாண நாள் எல்லா இதையும் நாங்க மனசுக்குள்ள வச்சிருக்கோமே வச்சுக்கிட்டு அதுக்கு தகுந்தாக்குல நாங்க செய்ய போறோமே. இவர் கேட்டாரு மூக்கு இருக்கிற வரைக்கும் சளி இருக்கிற மாதிரி மாமியார் மருமக சண்டை இல்லாத ஒரு குடும்பம் உண்டான எங்க குடும்பம் இருக்கியா? என் மாமியாருக்கு 93 வயசு ஆச்சு, நாங்க 5 மருமக, நான் 3வது மருமக. எங்க வீட்டுக்கு நான் கல்யாணம் ஆகி போன புதுசுல மச்சான் மண்டாடி ரெண்டு பேரும் சொன்னா எடி மாமியார் திங்க ஆடு வாட்டி பத்திரகாளி மாறி ஒரு இரும்பு தூக்கி போட்டாலும் தங்க தங்கன்னு ஆடுவா. நான் எம்படி ஊருக்கு போயிருக்கேன், எவ்வளவு நடுவர்களை சமாளிச்சிருக்கேன். மாமியார் பெரிய விஷயமாக்கா, நான் பாத்துக்கிட்டேன். அன்னைக்கு சொன்னவங்க 30 வருஷமா எங்க வீட்டுக்காரரோட அம்மாவை என் கூடவே நான் வச்சிருக்கேன். ஏன் அங்கீகாரம் வேற தப்பு வேற. இப்ப மாமியார வேலைக்காக நான் வைக்கவே இல்லக்கா, நிஜமா சொல்றேன், வேலைக்காக வைக்கல. ஒரு சின்ன வார்த்தை அத்தை அத்தைன்னு சொன்னா எதுக்கு சொத்த? அம்மா அடிக்கிற வெயில்ல மாமியாரை கொண்டு போய் பேங்க் தலைய வைக்க முடியுமா? நீங்க சொன்ன மாதிரி வேலைக்காக வைக்க முடியும். அத்தை பேங்க் போயிட்டு வரேன், ₹2 வாங்கி என் பேர்ல போட்டு வந்துருவேன். நான் ராத்திரி பூரா கஷ்டப்பட்டு முடிச்சு கட்டி நான் சம்பாதிக்கிற கிட்ட கைவிட்டு கொடுக்குறதுக்கா? அது இல்ல. ஆனா ஒரு வார்த்தை என் மாமியார்ட்ட சொல்லுவேன், அத்தை நீங்க துளிச்சிங்கன்னா ஸ்ரீதேவி துள்ளி குதிச்சு வருவான. கிழவி தெருபூரம் துளைச்சுட்டு என்னமோ தெரியல, எங்க அம்மா அரைச்ச கூட இப்படி வணக்க மாட்டேங்குதுங்க. மாமா பேர் உங்க பேரு போயிருக்கோம். ஒரு நாள் வராதுங்க, ஒரு நாள் கூட வராது. அதே மாதிரி 4வது வருமா வீட்டுக்கா நான் அனுப்ப மாட்டேனே. அப்புறம் வீட்டு வேலையை போற யார் செய்தா? எங்க போனாலும் நானே கூட்டு போவேன், நானே கூட்டு வந்துருவேன் எஸ்கார்ட் போட்டு. ஓஹோ, குடும்பம்னா இப்படி இருக்குங்க. இப்ப போன வாரம் நான் திருச்செந்தூர் போயிருந்தேன். எனக்கு உடன்குடி ஊரு திருச்செந்தூரும் உடன்குடி ரொம்ப பக்கம். எங்க அம்மா சொன்னாங்க மாப்பிள்ளை நீ கடற்கரை பக்கம் போயிட்டு வாங்க கொஞ்ச நேரம்னு. நான் போனேன். எங்க வீட்டுக்காரர் என்ன பண்ணாரு, நட்டு கடல் பக்கம் கடற்கரைன்னு ஓடிட்டாரு பேண்ட் நனைய. என்னடா இந்த மனுஷன் இப்படி போயிட்டாரே அப்படின்னு வாங்க அதான் இங்க வாங்க கூப்பிட்டேன். கொஞ்ச நேரம் கழிச்சு நடந்தாரு வந்துட்டு ஒரு கவிதை சொல்லட்டாடி என்ன சொல்லுங்க தானே. நீ கரை நான் கடல், நான் இருவரும் சேர்ந்தா கடற்கரை. அதுல குடும்பம் எப்படி இருக்கு? அதுல ஒண்ணு விட்டுட்டு இல்ல. என்ன உங்க வீட்டுக்காரரு கடல்ல குளிச்சாரு, உங்க பையனும் கடல்ல குளிச்சான். அப்ப நீங்க என்ன செஞ்சிய? அடே தம்பி வாடா, அலை அடிக்குது வாடா அப்படின்னு கூப்பிட்டிய. அதுக்கு அவ என்ன சொன்ன? அப்பா கூட தானமா நான் நிக்கிறேன், நீ ஏமா பயப்படுற, அம்மா தான் அப்பா தான் பக்கத்துல இருக்காருல, நீ சும்மா இருமா அப்படின்னு உங்க மகன் சொன்னான்னு சொன்னீல்ல. அதுக்கு நீங்க என்ன சொன்னீங்க? டேய் அப்பா பேர்ல 5 லட்சம் ரூபாய் எல்ஐசி போட்டிருக்கண்டா, நீ வாடா. அவர் போகட்டும்டா, நீ வாடா. அப்படியெல்லாம் அவ்வளவு சீக்கிரம் நாங்க போக விட்டுருவோமா? வாங்கிறது தானே நாங்களே கல்யாணம் பண்ணி வந்திருக்கோம். அது என்ன அழகா இருந்தது தெரியுமா? அவர் நனஞ்ச டிரெஸ்ஸோட வர என்ன பார்த்து நீ கரை நான் கடல், நாம் இருவரும் சேர்ந்தார் கடற்கரை சொல்லும் போது சொல்லி தாருங்கள் பள்ளி பாடங்கள் இன்னும் என்னென்ன மன்னன் லீலைகள் தங்க பாவை அங்கங்கள் உங்கள் சொந்தங்கள் தத்தை போல் மெத்தை மேல் ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து ஒருவர் சாய்ந்து அவர் உயிரோடு
அருமையா செய்தி சொன்னாங்க. அவர் கடற்கரையோ அவர் கடற்கரையா இவங்க கடலையா அப்படின்னு சொன்னேன். இது மாதிரி நம்ம தமிழ் வாத்தியார்ல நான் சொன்னேன், அன்பே நீ மெய் எழுத்து, நான் உயிர் எழுத்து, நமக்கு பிறந்தது உயிர் மெய் எழுத்து அப்படின்னு சொன்னேன். அப்ப சந்தோஷப்படணும்ல. அவன் சொன்னான், ஆமா அதெல்லாம் சேர்த்தேன், நான் மெய் எழுத்து நீ உயிர் எழுத்து, உனக்கு பிறந்து வந்து உங்க ஆத்தா ஒரு ஆயுதம் எழுத்து, நான் உன்னை கல்யாணம் பண்ணாரு என் தலை எழுத்துன்னு சொல்ற இந்த குடும்பத்துல மகிழ்ச்சி இருக்குமா? சின்ன சின்ன சண்டை வரதாங்க செய்யும். உண்மையை நானும் சொல்றேன், எங்க அண்ணன் அப்பதே இருந்து யதார்த்தத்தை பேசு யதார்த்தத்தை பேசினார்களா, அந்த யதார்த்தம்னா என்ன, உண்மையை பேசுன்னு சொன்னார். அந்த உண்மையை நானும் சொல்றேன், எனக்கு எங்க வீட்டுக்காரருக்கும் சண்டை வருங்க, எனக்கு என் மாமியாருக்கும் சண்டை வரும், எனக்கும் என் பிள்ளைக்கும் கூட சண்டை வரும். ஏன்னா காலையில ஆபீஸ் போயிட்டு ராத்திரி பட்டிமன்றம் போற எனக்கும் உடல் அலுப்பு இருக்கும், எனக்கும் சில எண்ணங்கள் இருக்கும், அது எதிர்மறையான சிந்தனைகளை கொடுக்கும். உங்களுக்கு மட்டும்தான் கோவம் சொந்த இல்லை, எனக்கும் வரும். ஆனா எங்க வீட்டுக்காருக்கு எனக்கும் கோவம் வந்துட்டுன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப காஃபி நீங்க குடிச்சிங்கல்ல, அந்த பாட்டில் இங்க வைங்க சொல்றேன், அது ஏன் தண்ணி பாட்டில் சரியா? இப்ப இதுதான் காஃபின்னு வச்சுக்கோங்களேன், நான் சொல்லுவேன் என் பிள்ளைகிட்ட, டே உங்க அப்பாட்ட கொண்டு குடுறாம என் பையன் இப்படி ஒரு பார்வை போவான், அதனால உங்க அப்பா போய் ஒரு பார்வை போவான். அவரு சொல்லுவாரு, இந்த காஃபி என்ன நாய்டா குடிக்கும், போய் உங்க ஆத்தாட்ட குடும்பாரு. அவன் அங்க இருந்து டொக்குடி என்னை திரும்பி பார்ப்பான், நான் இப்படி பார்ப்பேன், இத்தனை வருஷம் எந்த நாய் குடிச்சிச்சோ அந்த நாய் குடிச்சிட்டு போட்டுமே, குடிக்கலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, கிச்சன்ல கொண்டு வந்து வையுமே, சின்ன சின்ன பிரச்சனை. உடனே வருவாரு, உன்னையும் போய் கட்டி தொலைச்சு பாரு, எங்க ஆத்த அன்னைக்கு சொன்னாட்டி படிச்ச பிள்ளைய கட்டாதடா உன்னை மதிக்காதுன்னு. நான் உடனே சொல்லுவேன், உங்களுக்குன்னு வாக்கப்பட்டு என்னத்த கண்டா பட்டு பட்டு திட்டு பேர சொல்ல பிறந்திருக்கே ஒரு லட்டு, நானும் கிழமையும் போட்டிருக்க ஒரு நகை நட்டுண்டானே, இப்படி சின்ன சின்ன சண்டை வரும், உடனடியா அவரும் பதில் கொடுக்கத்தான் செய்வாரு. நானும் மூஞ்சி கொடுத்து ரெண்டு நாள் பேசாம என் வேலை உண்டு ஆபீஸ் உண்டு சாப்பாடு உண்டு இருந்துட்டே இருப்பேன். அப்புறம் தன்னால அவரே வருவாரு. இப்போ உங்களுக்கு என்னை பார்க்க வசதி உள்ள ஆள் மாதிரி இருக்கா இல்லையா? ஆமா. பஞ்ச பிரதேசி மாதிரி இல்ல, லட்சாதிபதியோட தங்கச்சின்னா சும்மா வசதி இருக்கும்ல, நல்லா நினைச்சு பாருங்க. எனக்கு மல்லிகைப்பூனா ரொம்ப பிடிக்கும், அதுவும் தலைநிறைய மல்லிகைப்பூ வைக்கணும்னா அவ்வளவு இஷ்டம் பாத்துக்கங்க. ஆனா இன்னைக்கு நான் பூவே வைக்கல. ஏன் வைக்கல? எங்க வீட்டுக்கார் வாங்கி கொடுத்தாதான் நான் பூ வைப்பேன், இல்லைன்னா பூ வைக்கவே மாட்டேன். அவருக்கே அந்த நினைப்பு இல்லைன்னா நமக்கு என்னத்துக்கு பூவுன்னு சொல்லி விட்டு கொடுத்து வாழ்ற வாழ்க்கைய எங்க அம்மா அப்பா எனக்கு கத்து கொடுத்தாங்க, அதனால நான் விட்டு கொடுத்துட்டு இருந்தேன். அவர் பூ வாங்கி கொடுக்கும் போது என் பிள்ளை தங்கிட்டு அவர் மல்லிகைப்பூ கொண்டு வந்து நன்றி உள்ளது நாய் மட்டும் உணர்வு எப்படி இருக்கும் அழகா சொல்லுவான். ஜூன் ஜூலை மாசத்தில் ரோஜா பூவின் சுவாசத்தில் ஜூனியர் ஜூனியர் கையில் கிடைக்கும் பணம் பாரு கட்டித்தான் நின்னில் பறக்கும் ஆரஞ்சு வண்ணத்தில் அப்படி போன்ற கண்ணத்தில் பால் நெல்லா வீட்டுக்குள் பாதம் பாதிக்கும் ஹார்மோன்கள் எல்லாமே துள்ளி குதிக்கும். நான் கேட்க, அது வரைக்கும் ஹார்மோன் இல்லாமலடா இருந்தீங்க, உனக்கு ஒரு வாரிசு நாங்க ஜொமந்து கொடுக்கும் போது மட்டும்தான் ஹார்மோன் துள்ளிச்சா, அப்ப அத மீறின சக்தி அத மீறின பவர் அங்க கிடைக்கல. எங்க அண்ணன் சொன்னாரு, குழந்தை கிடைக்கணும்னா அம்மா அப்பாவை சுத்தனா கிடைக்குமா,
அம்மை அப்பன சுத்ராதான கிடைக்கும், நான் மறக்கலைங்க. கடவுள் நினைச்சா தான் கிடைக்கும். அதனால தான் திருச்செந்தூருக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி உண்டு. என்ன தெரியுமா, சஷ்டி விரதம் இருக்கின்றவருக்கு கருப்பையின் என்ற அகப்பையில் குழந்தை வரும் என்பது இன்று வரை உண்மை, நான் மறுக்கல. ஆனா ஆத்துக்குள்ள நின்று அரகரானாலும் சோத்துக்குள்ள இருக்குடா சொக்கனாதான் சொன்னானே, அது எங்க கிடைக்கும்? வீட்டுக்குள்ளையா இல்ல கோயில்லையா? வீட்டுக்குள்ளதானே கிடைக்கும். சுக்கு தண்ணி காப்பி கருமடி போட்டு கொடுத்தது எங்க? அந்த வீடு அண்ணாச்சி நல்லா அண்ணாச்சி இருந்தாரா? 11 மணிக்கு ஒரு தடவை குடுப்பேன்னு சொன்னபடி கொடுத்தாரா? இது எங்க கிடைக்கும்?